நற்பவி 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 கடவுளொருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினமொரு சித்தர்கள், வாழும் சித்தர்கள், சித்தர்கள் ஜீவசமாதி பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய சேஷாத்ரி சாமிகள், சேஷாத்ரி சாமிகள் வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ரமணாசிரமம் பக்கத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. மூக்குப்பிடி சித்தர் ஐயா வந்து பல காலமாக வந்து சேஷாத்ரி சாமிகள் ஜீவசமாதியில் தான் இருந்தார். நான் வந்து திருவண்ணாமலை போகும்பொழுதெல்லாம் மூக்குப்பிடி சித்தர் ஐயா தரிசனத்தை வந்து சேஷாத்ரி சாமிகள் ஜீவசமாதியில் தான் பண்ணியிருக்கின்றேன். சேஷாத்ரி சாமிகளை வந்து தங்கக்கை சேஷாத்ரி சாமிகள்னு சொல்லுவாங்க. அவர் சின்ன வயசில் இருந்தப்பமே வந்து அவர் கையால் ஒரு பணம் கொடுத்தாலோ அல்லது அவர் கையால் ஒரு வியாபாரம் ஆன பொம்மை கடை வந்து ரொம்ப வந்து அவர் தொட்டதுனால நல்லா ஆச்சு அப்படின்னு ஒரு நிகழ்வு உண்டு. அந்த மாதிரி தங்கக்கை சேஷாத்ரி சாமிகள், அவரை தங்கக்கை மாயம்ம மாதிரி தங்கக்கை சேஷாத்ரி சாமிகள், சேஷாத்ரி சாமிகள் வந்து தரிசனம் செய்தீர்கள் என்றால் நம் வாழ்க்கையில் கர்ம வினைகள் நீங்கும். அங்கே வந்து ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். அங்குள்ள அதிர்வலைகளை நீங்கள் உணர வேண்டும். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ரமணாசிரமத்துக்கு அருகிலேயே சேஷாத்ரி சாமிகளின் ஜீவசமாதி இருக்கின்றது. சேஷாத்ரி சாமிகள் ஜீவசமாதி உள்ளேயே வந்து 18 சித்தர்களுக்கான சிலைகள் இருக்கும், மகான்களின் சிலைகள் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 3-4 சித்தர்களோட ஜீவசமாதி, சடை சாமிகள் ஜீவசமாதிலாம் அங்கே இருக்குது. சேஷாத்ரி சாமிகளோட விக்கிரகம் அங்கே இருக்கும். அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் வந்து வெளியில் அந்த மரத்துக்குள்ள போய் நீங்கள் வந்து அந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சி உங்களுடைய கோரிக்கைகளை, வேண்டுதல்களை, உங்களுடைய நியாயமான வேண்டுதல்களை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு 2 மணி நேரமாவது உட்காரணும். சாமிகளோட ஜீவசமாதிக்கு அதிஷ்டானத்துக்கு நேராக வந்து ஒரு 2 மணி நேரமாவது உட்காரணும். ஜீவசமாதிகளுக்குன்னு சென்றீர்கள் என்றால் 1 லக்ன நேரம் மினிமம் நாம் அந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் போகிறதே வந்து புண்ணியம் செஞ்சிருந்தால் தான் போக முடியும். திருவண்ணாமலை ஃபுல்லாகவே சித்தர்கள் வாழும் இடம். திருவண்ணாமலை மலையே வந்து அண்ணாமலையாரே வந்து அவரே வந்து சிவ சுரூபமாக இருக்கக்கூடியவர். அந்த கிரிவல பாதையில் நிறைய ஜீவசமாதிகள் இருக்கின்றது. அதை நம்ம வழிபடணும். கிரிவலம் போகும்பொழுது எப்படி போக வேண்டும் என்று நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. போகும்போது பேசக்கூடாது, நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் போகணும். சேஷாத்ரி சாமிகளில் இருக்கிற வரைக்கும் ஓம் சேஷாத்ரி சாமியிலே போற்றி, ஓம் சேஷாத்ரி சாமியிலே போற்றின்னா சொல்லணும். அவங்களுடைய மூல மந்திரங்கள் இருக்கும், அதை நாம் சொல்லணும். இல்லையா, எதுவுமே இல்லையா, அவங்க பேரை சொல்லி நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயன்னு சொல்லணும். நம்முடைய கோரிக்கைகளை வந்து சாமிகளிடம் நேரடியாக பேச வேண்டும். அது செலதானே, அதுக்கு எங்கே தெரிய போகுது, அதுக்கு என்ன கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்லாம் நம்ம ஆராயக்கூடாது. எப்படினாலும் ஜீவசமாதி அப்படிங்கிறது அங்கே ஒரு உயிர், ஆன்மா, சோல், தெய்வமாக இருக்கின்றது. ஜீவன் ஆதிக்கு சமமாக இருப்பது தான் ஜீவசமாதி. சமம் ஆதி சமாதி. ஆதிக்கு ஆதினா வேற யாரும் கிடையாது, சிவன்தான் ஆதி. ஆதி ஆகி அப்படிப்பட்ட சிவனாகிய சித்தர்களை நாம் வழிபடுவது நம் வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர் உட்கார்ந்துருக்கிற பொசிஷனே வந்து சித்தர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்திரையை காமிக்கக்கூடியவர்கள், அபயகஸ்தம் இந்த மாதிரியான இதில் இருக்கக்கூடியவர்கள். சத்ருசம்ஹாரமூர்த்தி ஒரு மாதிரி உட்காந்துருப்பார், மாயம்மா ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க, சேஷாத்ரி சாமிகள் ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க, பாம்பன் சாமிகள் ஒரு மாதிரி உட்காந்துருப்பார், பட்னத்தார் ஒரு மாதிரி நிற்பார், பத்ரகிரியார் ஒரு மாதிரி நிற்பார். இப்படி நிறைய சித்தர்கள் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இந்த சித்திரை கும்பிட்டா அந்த சித்திரை கும்பிடக்கூடாதா, இப்படி நிறைய பேர் கேள்விகள் என்னை கேட்பதுண்டு. அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் ஒரே ஆள் தான், வெவ்வேறு அவதாரங்கள். இப்போ நம்மளே வந்து இந்த பிறவியில் இந்த சட்டை எடுத்திருக்கோம், இந்த உடம்பு எடுத்திருக்கோம், அடுத்த பிறவியோ இல்லை முந்தைய பிறவிலையோ வேற ஒரு உடம்புல இருந்திருப்போம். அதை மாதிரி தான் சித்தர்கள் எல்லாருமே அவதாரங்களாக தோன்றுவார்கள்.
கஷ்டகாலங்கள் கலிகாலத்தில் சித்தர்கள் நிறைய அவதாரங்களாக தோன்றியவர்கள்தான். தங்கக்கை சேஷாத்ரி சாமிகளை வழிபடுங்கள், தங்கமயமான வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.